ஸோ ஹே காய்ஸ், இனி நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ட்ராகன் பால் பற்றி ஃபுல் டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் அண்ட் அதுக்கப்புறம் ரிவ்யூ பண்ண போகிறோம். இது பார்த்திங்கன்னா என்னோடய சப்ஸ்கிரைபரோட ரெக்வஸ்ட். ஸோ அவர் ஒருத்தருக்காக நான் இந்த வீடியோ பண்ணுறேன். அவரோட பேர் பார்த்திங்கன்னா ஆகாஷ். இது பார்த்திங்கன்னா என்னோட டாப் ஒன் ஃபேவரட் அனிமே. ஸோ ஐ எம் டேம் எக்ஸைட்டட். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ட்ராகன் பால் பார்த்தீங்கன்னா 38 இயர்ஸாக போயிட்டுருக்கிற ஒரு சீரீஸ். இதோட ஆத்தர் இப்போ யாருன்னு பார்த்தீங்கன்னா அகிரா தோரியாமா. அண்டு இது ஸ்டார்ட் பண்ண இயர் பார்த்தீங்கன்னா 1984 ஸ்டார்ட் பண்ணாங்க. அண்ட் இட்ஸ் அ ஜாப்பனீஸ் சீரீஸ். யா, அனிமேனா ஜாப்பனீஸ் தான். ட்ராகன் பால் பார்த்தீங்கன்னா 3 செட்ஸ் ஆஃப் ஸ்டோரி லைன் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா ட்ராகன் பால், செகண்ட் பார்த்தீங்கன்னா ட்ராகன் பால் ஜி, தேர்ட் பார்த்தீங்கன்னா ட்ராகன் பால் சூப்பர். அண்டு இதில் பார்த்தீங்கன்னா மிடில் ஒரு ட்ராகன் பால் ஜிடின்னு ஒரு ஸ்டோரி லைன் வந்திருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா நான் கேனன், விச் மீன்ஸ் ஸ்டோரி லைனுக்குள்ளே வராது. ஸோ நான் அதை கனெக்ட் எடுத்துக்கல. ட்ராகன் பாலில் பார்த்தீங்கன்னா டோட்டலி 153 எபிசோட்ஸ் இருக்குது. அண்ட் ட்ராகன் பால் ஜியில் பார்த்தீங்கன்னா டோட்டலி 291 எபிசோட்ஸ் இருக்குது. அப்புறம் கரண்ட்டில் போயிட்டுருக்கிற ட்ராகன் பால் சூப்பருக்கு பார்த்தீங்கன்னா 131 எபிசோட்ஸ் இது வரைக்கும் ரிலீஸ் ஆகிருக்கு. அண்ட் ட்ராகன் பால் சூப்பர் இன்னும் ஆன்கோயிங்கில் போயிட்டுருக்கு. ஸோ மாங்கால வந்துட்டு தான் இருக்குது. மாங்கால வந்துட்டுருக்கிற அனிமேலாம் இன்னும் அனிமேட் ஆகி வரல. ஸோ இப்போதைக்கு ட்ராகன் பால் சூப்பரில் பார்த்தீங்கன்னா 131 எபிசோட்ஸ் தான் வந்திருக்கு. ஸோ இன் டோட்டல் 575 எபிசோட்ஸ் ட்ராகன் பால் சீரீஸில் இது வரைக்கும் வந்திருக்கு. ட்ராகன் பால் அண்ட் ட்ராகன் பால் ஜி பார்த்தீங்கன்னா 1986லேருந்து 1996 வரைக்கும் இந்த டைம் லைனில் ப்ராட்காஸ்ட் ஆச்சு. அண்ட் ட்ராகன் பால் ஜிடி பார்த்தீங்கன்னா 1996லேருந்து 1997 இந்த டைம் லைனில் ப்ராட்காஸ்ட் ஆச்சு. அப்புறம் ட்ராகன் பால் சூப்பர் பார்த்தீங்கன்னா 2015 ஒரு கம்பேக் கொடுத்துச்சு. அண்ட் ட்ராகன் பால் சூப்பர் பார்த்தீங்கன்னா 2015 to 2018 இந்த டைம் லைனில் ரிலீஸ் ஆச்சு வீடியோஸ்லாம், எபிசோட்ஸ்லாம். அதுக்கப்புறம் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி மாங்கலன்னு போயிட்டு தான் இருக்குது. ட்ராகன் பால் பார்த்தீங்கன்னா எதை பற்றி ஸ்டோரி இருக்கும்னா, நம்மளோட ப்ரோட்டகனிஸ்டோட சைல்டுஹுட் அட்வென்ச்சர்ஸ் பற்றி இருக்கும். ட்ராகன் பால் ஜியில் பார்த்தீங்கன்னா அவனோட ஏர்லி அடல்ட்ஹுட் பற்றி இருக்கும் கதை. சில பயங்கரமான ஸ்டோரி லைன்ஸ் இருக்கும். சொல்லப்போனால் ட்ராகன் பால் ஜி தான் வந்து ட்ராகன் பால் டோட்டல் ஃப்ரான்ச்சைஸ்க்கே வந்துட்டு ஒரு ஸ்பைனல் கார்டுன்னு சொல்லிக்கலாம். ஏன்னா முதுகு தண்டியாக தான் அவ்வளோ பயங்கரமாக, அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஸ்டோரி லைன்ஸ்லாம். பழைய அனிமேஷன் தான் பட் ஸ்டில் வந்துட்டு சூப்பராக இருக்கும். அதுலேருந்து தான் வந்துட்டு ட்ராகன் பால் ஃபேன் பேஸ் அதிகமாச்சு ஃப்ரான்ச்சைஸ்க்கே. ட்ராகன் பால் சூப்பரில் பார்த்தீங்கன்னா அவனுக்குன்னு ஒரு பெரிய செட் ஆஃப் ஃபேமிலி வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் ஸ்டோரி லைன்லாம் பார்த்தீங்கன்னா காட்லியாக இருக்கும், காட்லி ஆக்ஷன்ஸ் இருக்கும், காட்லி கேரக்டர்ஸ் உள்ள வருவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும் ட்ராகன் பால் சூப்பர். ஸோ ட்ராகன் பால் சைல்டுஹுட், ட்ராகன் பால் ஜி பார்த்தீங்கன்னா அவனோட இயர்லி அடல்ட்ஹுட், அதுக்கப்புறம் ட்ராகன் பால் சூப்பர் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரைமில் இருப்பான், ஒரு அப்பா ஒரு 30 அந்த மாதிரி ஏஜில் இருப்பான். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஸ்டோரி லைன்லாம் பயங்கரமாக இருக்கும் கம்பேர்ட் டு லாஸ்ட் டூ சீரீஸில். லாஸ்ட் டூ சீரீஸ்னால் ட்ராகன் பால், ட்ராகன் பால், ட்ராகன் பால் ஜியை கம்பேர் பண்ணும்போது ட்ராகன் பால் சூப்பரில் பார்த்தீங்கன்னா ஸ்டோரி லைன்ஸ்லாம் கொஞ்சம் பவர் லெவல்லேருந்து கொஞ்சம் மேலே இருக்கும், வசதியாக இருக்கும். இப்போ ட்ராகன் பால் பற்றி நான் ரிவ்யூ சொல்கிறேன். ட்ராகன் பால் தாங்க ஸ்டோரிஸ் ஃப்ரான்ச்சைஸோட ஸ்டார்ட்டு. நீங்கள் இதில் இருந்தால் நீங்கள் ஆரம்பிக்கணும். ஸ்டோரி பார்த்தீங்கன்னா ஒரு குழந்த அவுட்டர் ஸ்பேஸ்லேருந்து ஏர்த்துக்கு வரும். ஸோ ஏர்த்துக்கு வந்து எப்படி ஹியூமன்ஸோட மிங்கில் ஆகி அவன் எந்தெந்த ஃப்ரெண்ட்ஸை கெயின் பண்ணுறான், எந்தெந்த வில்லன்ஸை கெயின் பண்ணுறான், எனிமீஸை கெயின் பண்ணுறான், ஸோ எப்படி எந்த மாதிரி ஸ்ட்ரகிள்ஸ்லாம் பார்க்குறான், எந்த மாதிரி அட்வென்ச்சர்ஸ்லாம் வந்துட்டு ஃபேஸ் பண்ண போகிறான், ஸோ இதை பற்றி தான் கதை இருக்கும். அந்த குழந்தை பேர் தான் சன்கோக்கு. இந்த குழந்தை எங்கேருந்து வந்தான், ஸோ இந்த மிஸ்ட்ரிலாம் பார்த்தீங்கன்னா ட்ராகன் பால் சூப்பரில் வந்து ரிவீல் ஆயிடுச்சு. ட்ராகன் பால் ஜிலே அவங்களுக்கு தெரிய வந்துடும். ட்ராகன் பால் சூப்பரில் பார்த்தீங்கன்னா இன்னும் டெப்த்தாக போவாங்க. அண்ட் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா இவன் குழந்தையாகும் போது சரியான முரணை, அதாவது அவனோட பிரீட் அந்த மாதிரி, ஸோ அவன் கிளான் அந்த மாதிரி, ஸோ அவன் கிளானில் எல்லாமே முரடை தான் இருப்பாங்க. ஸோ இவனும் அவன் அந்த கிளான் மாதிரி ஒரு முரடை தான். அண்ட் அந்த அந்த குழந்தைய பார்த்தீங்கன்னா ஒரு வயசான ஒருத்தர் வளர்ப்பார். ஸோ அதுக்கப்புறம் ஒரு சம்பவம் நடக்கும். அந்த சம்பவத்தில் வந்துட்டு அவன் டோட்டலாக அவன் கேரக்டரை சேஞ்ச் ஆகிடும், பியூர் நல்லவனாக மாறிடுவான். ஸோ குழந்தை தான் அந்த டைமில் நடக்கும் இதெல்லாம். ஒரு மூணு வயசில் நடக்கும் உனக்கு இந்த மாதிரி சம்பவம். நல்லா அந்த டைமில் நல்லவனாக மாறிடுவான். அதுக்கப்புறம் ஒரு பொண்ணை மீட் பண்ணுவான். அந்த பொண்ணு கூட தான் இவனோட அட்வென்ச்சர் ஸ்டார்ட் ஆகும். அட்வென்ச்சர் எதை பற்றி இருக்கும் பார்த்தீங்கன்னா, 7 ட்ராகன் பால்ஸை கலெக்ட் பண்ணுறது பற்றி தான் அட்வென்ச்சர்ஸ் இருக்கும். ஸோ என்ன ட்ராகன் பால்ஸ் வச்சு என்ன பண்ண போவாங்கன்னா, ஒரு ட்ராகனை வந்து சமன் பண்ணுவாங்க. 7 ட்ராகன் பால்ஸ் வச்சு ஒரு ட்ராகன் சமன் பண்ணுவாங்க. அந்த ட்ராகன்கிட்ட என்ன விஷயம்லாம் வேணுமோ அந்த விஷயம்லாம் நீங்கள் கேட்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு அட்வென்ச்சர். ஸோ இந்த அட்வென்ச்சர் பண்ணும்போது ஏகப்பட்ட ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணுவான். ஃப்ரெண்ட்ஸை வந்துட்டு இவன் கூட கேங்கில் சேர்த்துப்பான். அதுக்கப்புறம் அப்படியே கண்டினியூ பண்ணுவாங்க அட்வென்ச்சரை. போகிற வழியில் அப்படியே வில்லன்ஸும் எனிமீஸும் ஃபேஸ் பண்ணுவான். ஸோ இப்படி தான் இருக்கும் ஸ்டோரி சைல்டுஹுட் பற்றி. அண்ட் சைல்டுஹுட்லாம் ஃபேஸ் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வில்லன்ஸ் அண்ட் இந்த மாதிரி ட்ராகன் பால், ட்ராகன் பால் அந்த ட்ராகனை சம்மன் பண்ணுறது இந்த மாதிரி தான் இருக்கும் அட்வென்ச்சர்ஸ். 1986 இந்த டைம்லாம் வந்ததுனால இந்த அனிமேஷன் பார்த்தா ரொம்ப சொல்லிக்கிற மாதிரிலாம் இருக்காது. பட் பழைய ட்ராகன் பால் ஃபேன்ஸ் அவங்கள்ட்டலாம் கேட்டிங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா சின்ன வயசில் பார்த்ததுனால அது ஒரு நோஸ்டாலஜிக் ஃபீல். ஸோ அப்படி அண்ட் நீங்கள் வந்துட்டு ஒரு பழைய ஓல்ட் ஜாப்பனீஸ் அனிமேஷனை லவ் பண்ணுற ஆளாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக இந்த அனிமேஷன், இந்த அனிமே பிடிக்கும். அதாவது ட்ராகன் பால் அனிமே ஸ்டார்டிங் ஸ்டேஜில் எடுத்தது உங்களுக்கு பிடிக்கும். இப்போ ட்ராகன் பால் ஜி பற்றி நான் சொல்கிறேன். ட்ராகன் பால் ஜியில் பார்த்தீங்கன்னா அவன் வளர்ந்துருவான். ஸோ அவனுக்கு கல்யாணம் ஆகிடும், அவனுக்குன்னு ஒரு ஃபேமிலி வந்துடும்,
இந்த மாதிரி போயிட்டு இருக்கோம் லைஃப்ல. ஸோ அதுக்கேற்ற மாதிரி எனிமிஸும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நெக்ஸ்ட் லெவலில் வருவாங்க. ஸோ கொஞ்சம் அவுட்டர் ஸ்பேஸ்லேருந்து தான் வருவாங்க எனிமிஸ்லாம். ஸோ நல்லா பயங்கரமாக இருப்பாங்க. ஏர்த்தை ப்ரொடெக்ட் பண்ணுறது தான் மெயின் டார்கெட்டாக இருக்கும் இந்த ட்ராகன் பால் ஜியில் பார்த்தீங்கன்னா. ஸோ அப்புறம் ஒரு நாள் பார்த்தீங்கன்னா கோகோட அண்ணன் வந்துட்டு ஏர்த்துக்கு வருவான். ஸோ ஏர்த்துக்கு வரும்போது ஆக்சுவலாக கோகோட அண்ணன் பார்த்தீங்கன்னா பேசிக்கலாக ஒரு ஈவில் கேரக்டர். ஸோ கோகோ நல்லவன் ஈவில். ஸோ உங்களுக்கே தெரிஞ்சுக்கும் ரெண்டு பேரும் கிளாஷ் ஆகிடும். அந்த கிளாஷ் எதுனால ஆகும்லாம் சொல்ல முடியும், நீங்கள் சீரிஸ் பார்த்துக்கோங்க. ரெண்டு பேரும் கிளாஷ் ஆகும். அந்த கிளாஷ் நடக்கும்போது அவங்க அண்ணன் இறந்துடுவான். ஸோ இருக்கும்போது இங்கே தான் ஒரு மேட்டர் இருக்குது. ஸோ அவங்க அண்ணன் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பவர்ஃபுல்லான வில்லனுக்கு அண்டர்லிங், அதாவது அடியாள். ஸோ கதை வந்துட்டு அந்த கோக்குக்கும் அந்த பெரிய வில்லனுக்கும் வந்து சிங்க் ஆகும். ஸோ கதை வந்துட்டு நெக்ஸ்ட் லெவலுக்கு அந்த மாதிரி டெவலப் ஆகிட்டே போகும். ஸோ பில்டப் நல்லாயிருக்கும், பக்காவாக இருக்கும் எப்படி போகுது அப்படின்ட்டு பில்டப் சூப்பராக இருக்கும். அண்டு அதை தாண்டியே வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு மேலே பவர்ஃபுல்லான வில்லன்ஸ்லாம் வருவாங்க. பேசிக்கலாக பார்த்தீங்கன்னா ட்ராகன் பால் ஜி வந்துட்டு குட் வர்சஸ் ஈவில் இந்த மாதிரி தான் இருக்கும். எர்த்தை ப்ரொடெக்ட் பண்ணுறது, கேலக்சியை ப்ரொடெக்ட் பண்ணுறது இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ டஃப்பான வில்லன்ஸ்லாம் வருவாங்க. அதுக்கேற்ற மாதிரி வந்துட்டு நம்மளோட ஹீரோஸும் நம்மளோட கோகு சைடும் பார்த்தீங்கன்னா சில ஃபைட்டர்ஸ்லாம் இருப்பாங்க. அந்த ஃபைட்டர்ஸ் வந்து ஜி ஃபைட்டர்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஃபைட்டர்ஸ்லாம் டெவலப் ஆவாங்க வில்லன்ஸ்லாம் டிஃபிட் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த ட்ராகன் பால் ஜியில் வந்துட்டு கோகு நிறைய ஃபார்ம்ஸ் எடுப்பான், அதாவது அவனோட லிமிட்டை வந்து சர்பாஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பான். ஸோ அது இதுதான் சொல்லுவாங்க, ட்ராகன் பால் ஜி தான் வந்துட்டு ட்ராகன் பால் ஃப்ரான்ச்சைஸ்க்கே ஒரு ஸ்பைனல் கார்ட், முதுகு தண்டு. நிறைய ஃபேன்ஸ் இதாக தான் வந்தாங்க. அண்ட் ட்ராகன் பால் ஜியில் அனிமேஷன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டெவலப் இருக்கும் ட்ராகன் பால் கம்பேர் பண்ணும்போது. அண்ட் டே பை டே அது நீங்கள் ஒரு ஒரு எபிசோடுக்கும் ஒரு 15-20 எபிசோடு போக 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 நீங்கள் வந்துட்டு அதில் டெவலப்மெண்ட் நீங்கள் பார்க்கலாம். ஸோ டெவலப்மெண்ட் வந்து அனிமேஷன் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அதை நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கே ஃபீல் ஆகும். அட் த எண்ட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அதில் இருக்கிற ஒரு ஃபைட் சீன்ஸ்லாம் வந்துட்டு தரமாக இருக்கும். பழைய அனிமேஷனாக இருந்தாலும் அந்த ஃப்ரேம் ஸ்டைல்லாம் ஃப்ரேம் ரேட்லாம் சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ யா, ட்ராகன் பால் ஜி கன்ஃபார்ம் உங்களுக்கு பிடிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ட்ராகன் பால் சூப்பர் பற்றி சொல்கிறேன். ட்ராகன் பால் சூப்பர் பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட்டில் போயிட்டுருக்கிற ஒரு ஆர்க் இது. அண்டு இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக காட்லியாக இருக்குங்க. காட் லெவல் கேரக்டர்ஸ் தான் உள்ளே வந்து இறங்குவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும், ரொம்ப காட்லியாக இருக்கும். எனிமீஸ் வந்துட்டு அவ்வளோவா இருக்கிற மாதிரிலாம் இருக்காது. பட் பவர் லெவல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ட்ராகன் பால் ஜியிலேருந்து ட்ராகன் பால் சூப்பரில் ஒரு பெரிய ஜம்ப் இருக்கும், ரொம்ப பெரிய ஜம்ப் இருக்கும். அந்த மாதிரி இருக்கும் ட்ராகன் பால் சூப்பரில். இதில் பார்த்தீங்கன்னா மல்டிவர்ஸை கணிப்பாங்க, அதுக்கப்புறம் ஆம்னிபோர்ட்டன் கேரக்டர்லாம் கணிப்பாங்க. ஸோ இப்போ நான் சொல்லும்போதே தெரிஞ்சு பார்த்தீங்களா, மல்டிவர்ஸ் ஆம்னிபோர்ட்டன் இந்த மாதிரி போகும். ஸோ ட்ராகன் பால் ஜியில் பார்த்தீங்கன்னா ஏர்த்து கேலக்ஸி இந்த மாதிரி தான் இருக்கும். மேக்ஸிமம் ஹெவனை கணிப்பாங்க, ஹெவனை ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி கணிப்பாங்க, அவ்வளோதான். ஆனால் இது பார்த்தீங்கன்னா மல்டிவர்ஸு ஒரு ஆம்னிபோர்ட் பயங்கரமாக ஒரு லெவலில் போகும். ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸு ட்ராகன் பால் ஜிக்கும் ட்ராகன் பால் சூப்பர் இருக்கும். அண்ட் அனிமேஷன் பார்த்தீங்கன்னா டாப் டக்கராக இருக்குங்க. டோய் அனிமேஷன் தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ எந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணிங்க, இப்போ நீங்கள் ஒன் பீஸ் பார்க்குறதா இருந்தீங்கன்னா இப்போ வானல் எப்படி போயிட்டுருக்கு, ஸோ அந்த மாதிரி இருக்கும் அனிமேஷன், அந்த மாதிரி இருக்கும் ஆல்மோஸ்ட். சரிங்களா, உங்களுக்கு கன்ஃபார்ம் பிடிக்கும். ஃபைட் சீன்ஸ்லாம் வந்துட்டு பயங்கர சேஞ்சு அனிமேஷன் ஸ்டைலை பொறுத்த வரைக்கும். ஸோ கன்ஃபார்ம் உங்களுக்கு ட்ராகன் பால் சூப்பர் பிடிக்கும். ஸ்டோரின்னு பார்த்தீங்கன்னா ட்ராகன் பால், ட்ராகன் பால் ஜி, ட்ராகன் பால் சூப்பர்லேருந்து கண்டினியூஷன் இருக்கும். பட் ரொம்ப பெரிய பிளாட் ட்விஸ்ட்லாம் எதிர்பார்க்க முடியாது. மேபி மாங்காவில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். அது மாங்கா வந்துட்டு இன்னும் அனிமேட் ஆகி வரல. ஸோ மேபி இன் ஃபியூச்சர் நம்ம எதிர்பார்க்கலாம் எந்த அளவுக்கு பெரிய பிளாட் ட்விஸ்ட்லாம் இருக்குது ட்ராகன் பால் சூப்பரில் அப்படின்ட்டு. ஸோ அவ்வளோதாங்க, ட்ராகன் பாலுக்கும் ட்ராகன் பால் ஜிக்கும் ட்ராகன் பால் சூப்பருக்கும் நான் ரொம்ப டீட்டெயிலாக சொல்ல. நீங்கள் அனிமே பார்த்துக்கோங்க, ஏன்னா ரொம்ப ஃபேமஸ் ஆகிற அனிமே இது. ப்ளஸ் வந்துட்டு உங்களுக்கு ஃபைட் சீன்ஸ்லாம் பிடிக்கும், பவர் லெவல்ஸ் நிறைய பவர் அப்ஸ் வேணும் அந்த மாதிரி ஆசைப்பட்றீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இந்த அனிமே பக்காவாக இருக்கும். அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு நல்ல இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நம்புகிறேன். அடுத்த வீடியோ பார்க்கலாம். என் பேர் கோகுல். சைனாரா.